வணக்கம் தமிழ் பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி ஒன்று ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகும் அளவிற்கு அங்கு எதிர்கட்சிகளினுடைய ஆர்ப்பாட்டம் மிக மோசமாக ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிறு நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அத்தகையதொரு பதட்டத்தை தருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானினுடைய பிரதமர் இம்ரான் கான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி போராட ஆரம்பித்திருக்கின்றன இதில் முக்கியமான பெண் பாத்திரம் மரியம் நவாஸ் ஷெரீப் ஆகும் இவர் முன்னைய பாகிஸ்தானினுடைய பிரதமரும் இப்பொழுது இங்கிலாந்தில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற நவாஸ் ஷெரீப் அவர்களினுடைய மகளாவார் இவரோடு கொலை செய்யப்பட்ட பெனாசிர் பூட்டோ அவர்களினுடைய கணவர் சத்தாரி அவர்கள் பிபிபி என்கின்ற கட்சியை சேர்ந்தவர் இவரும் இணைந்து மொத்தம் ஒன்பது சிறு சிறு கட்சிகளை ஒன்றாக இணைத்து பாகிஸ்தான் டெமோக்ராட்டிக் மூவ்மென்ட் என்கின்ற பேரில் ஓர் அணியை உருவாக்கி இம்ரான்கானை பதவி விலக வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த கூட்டத்திலே பேசிய நவாஸ் ஷெரீப்பினுடைய மகள் மரியம் நவாஸ் ஜெரீப் அவர்கள் இம்ரான்கான் ராணுவத்தின் முதுகின் பின்னால் ஒழித்திருக்கின்றார் அவர் வெளியே வர வேண்டும் என்றும் அவர் சரியான கோளை என்றும் அவர் மீது கடும் தாக்குதலை நடத்தினார் காரணம் பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் கொரோனாவிற்கு பின்னதாக பத்து வீதமான வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது பாகிஸ்தானை நிர்வகிக்க முடியாத நிலையில் பாகிஸ்தானினுடைய பிரதமர் இம்ரான் கானிற்கு நாற்பத்தி எட்டு வீதமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருக்கின்றது மற்றைய உறுப்பினர்கள் சிறு சிறு கட்சிகளை ஆதரவாக வைத்து ராணுவத்தின் உதவியுடன் இவர் ஆட்சியை நடத்தி வருகின்றார் ஆனால் இங்கு விவகாரம் அது அல்ல முக்கியமான எதிர் எதிர் கட்சிகளாக இருந்த பி எம் எல் என் கட்சி இது நவாஸ் ஷெரீப்பினுடைய கட்சி பிபிபி என்கின்ற கட்சி பெனாசிர் பூட்டோ பழைய சுல்பிகார் அலி பூட்டோவினுடைய கட்சி இந்த இரண்டும் பரம விரோதிகள் அவ்வப்போது இராணுவத்தோடு சேர்ந்து ஆட்சி கட்டலில் ஏறுகின்ற கட்சிகள் இந்த இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்ததுதான் இப்பொழுது இம்ரான்கானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியாகும் பாகிஸ்தானில் இவ்வாறு போராட்டங்கள் ஆரம்பிப்பதும் இராணுவம் உள்ளே நுழைந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதும் இராணுவத்தினுடைய தளபதி சர்வாதிகாரி அந்த நாட்டின் அதிபராவதும் தொடர் வரலாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து பெரும் துயராக இருந்து வருகின்றது உலகத்தில் ஒருவர் பிரதமராக இருப்பதற்கு மிக மிக ஆபத்தான நாடு எது என்றால் அது பாகிஸ்தான் தான் என்றும் மேலை நாடுகளில் எழுதுகின்றார்கள் ஆப்கானிஸ்தானில் தலபான்களினுடைய தாக்குதல் குறைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் நிலைமை மாற்றமடைய வேண்டிய ஒரு பருவமாக இருக்கின்றது பாகிஸ்தானில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் உலகத்தில் இரண்டாவது பெரிய முஸ்லீம் நாடாகும் உலகத்தின் முதலாவது இடத்தை இந்தோனேசியா பெறுகின்றது அங்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் இப்பொழுது சீனாவை அண்டி சீனா இந்தியா அமெரிக்கா என்று ஆசிய பிராந்தியத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் அடுத்த கட்ட ஆபத்திற்குள் விழுந்துவிடுமா என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தேர்தல் களத்தில் வரலாறு காணாத பெருந்தொகையான பணம் புழக்கத்தில் சுழற ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய எதிரணி வேட்பாளர் ஜோ பைடனுக்கு எண்ணூற்றி ஒன்பது மில்லியன் டாலர்கள் தேர்தல் நிதியாக கிடைத்திருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் கிடைத்திருக்கின்றது இந்த தேர்தலில் பயன்படுகின்ற பணம் பதினோரு பில்லியன் டாலர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களே பயன்படுத்தப்பட்டது அதனுடன் ஒப்பிட்டால் இது மேலும் ஒரு மடங்கு அதிகமானதாக இருக்கின்றது இவ்வளவு பெருந்தொகையான பணம் அமெரிக்க தேர்தலில் என்றுமே பாவனைப்படுத்தப்பட்டது இல்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெருந்தொகையான கோடீஸ்வரர்கள் டெமோக்ராட் கட்சி உறுப்பினருக்கு வாரி வழங்கியிருக்கின்றார்கள் சிறிய அளவிலான பணத்தொகை இருநூறு டாலர்களுக்கு கீழே முப்பத்தி இரண்டு வீதமானவர்களினால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மற்றும் பெர்னி சாண்ட்ராஸ் போன்றவர்கள் அமெரிக்க அதிபருக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் மியாமியில் பேசிய பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க அதிபர் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இரண்டாவது தடவையும் தோல்வியடைந்து விட்டார் என்று கூறியிருக்கின்றார் காரணம் அமெரிக்காவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கொரோனா தொற்று எண்பத்தி ஒன்பதாயிரம் மரண எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் எனவேதான் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் கொரோனாவினுடைய முதலாவது அலையில் தோல்வியடைந்தார் மன்னிக்கலாம் இரண்டாவது அலையிலும் அவர் தோல்வியடைந்திருப்பதானது அவர் தொடர்ந்து அதிபர் பதவியில் இருப்பதற்கான தகுதியின் குறைபாடு என்றே அவர் கூறியிருக்கின்றார் இதே குற்றச்சாட்டை பேர்னி சான்ராசும் முன்வைத்திருக்கின்றார் ஆனால் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் இப்பொழுது தபால் மூலம் அமெரிக்காவில் வாக்களித்து விட்டார்கள் கருத்து கணிப்பில் அமெரிக்க அதிபர் எட்டு வீதம் பின்னணியில் நிற்கின்றார் இருந்தாலும் கூட கிளரி கிளின்டன் அவர் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது கருத்து கணிப்பில் பெரும் பின்னடைவு கண்டிருந்தவர் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் அதனுடன் ஒப்பிட்டால் இது சிறப்பாகவே இருக்கின்றது தான் வெற்றி பெற்று விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் அதேவேளை பத்தொன்பது வயது நபர் ஒருவர் தன்னுடைய வாகனம் நிறைய ஆயுதங்களுடன் சென்ற பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இவருடைய வாகனம் நிறைய ஆயுதங்கள் இருந்தது எதற்காக என்றால் ஜோ பைடனை சூடுவதற்காக என்று கூறியதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு அமெரிக்க தேர்தல் களம் மிகவும் சூடாகத்தான் இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசையை வணக்கம் உறவுகளில்